நூலினை நுகர்வோம் ஆன்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்ப ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே நம்ம 5 சாப்டர் பார்த்துட்டோம். இப்ப வந்து 6வது சாப்டரும் 7வது சாப்டரும் இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்ய போறோம். முத 5 சாப்டர்ல உள்ள ஜிஸ்ட், அந்த கருத்தை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வாழ்க்கை பிரச்சனை மன துயரம் என்ற 3 கோணத்துல நம்ம அணுகிறோம். நம்ம ஹெட்டிங்கே கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு தான். கவலைகள் எங்கிருந்து வருதுன்னா மனசுல இருந்து வருது, அதனால மனதைத்தான் நம்ம ஆய்வு செய்யறோம். இப்ப வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையும் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது, கடலையும் அலையும் பிரிக்க முடியாது மாதிரி. அதே மாதிரி பிரச்சனையும் மன துயரத்தையும் பிரிக்க முடியுமா, பிரிச்சா தீர்வு கிடைக்குமா, இதையெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா, பிரச்சனைனா என்ன அப்படின்னா, பொருள்னா என்னன்னு தெரியணும். நிஜ பொருள், நிழல் பொருள் அப்படின்னு பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நம்ம கண்ணாடி முன்னால் நின்று நம்மளை பாக்குறோம். அப்ப நம்ம வந்து நிஜ பொருள், கண்ணாடியில தெரியக்கூடிய நமது உருவம் வந்து நிழல் பொருள். ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் வேற வேற பரிமாணத்துல இருக்கும். அதாவது இப்ப நம்ம கையில ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, அது அந்த கண்ணாடியில பாக்குறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து உலகத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, மனம்ங்கிற கண்ணாடி வழியா பாக்குறோம். ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, ஒரு நபரை பார்த்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஒரு கருத்துருவம் மனதளவுல கொடுத்து அந்த மனது வழியா தான் நம்ம பார்க்கிறோம் எந்த பிரச்சனைனாலும். ஆனா நிஜ அம்சம் யதார்த்தம் அப்படி இருக்காது. சோ நம்ம மனம்ங்கிற கண்ணாடி வழியா பாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் சாப்டர்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து மன இயக்கத்தின் பங்கு, அதாவது மனம் எப்படி எல்லாம் இயங்குது. ரொம்ப கவலையில இருக்கும், ரொம்ப நாள்பட்ட கவலை, மகளுக்கு திருமணம் ஆகலையே இல்லையே, நம்ம சொல்லுவோம்ல அக்யூட் டிசீஸ், குரானிக் டிசீஸ்ங்கிற மாதிரி நீண்ட நாள் இருக்கக்கூடிய கவலை. அப்ப நம்மளுக்கு மைண்ட் அதுலயே திங்க் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ஸ்ல இருக்க மாட்டோம். ஒரு உதாரணம் வச்சு கூட நம்ம அதை பார்த்தோம். அதாவது உழுதுகிட்டு இருக்காரு ஒரு விவசாயி, தன்னோட மாடு நல்ல விலைக்கு போகலையேங்கிற சிந்தனையிலே உழுதுகிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒருத்தர் வழிபோக்கர் வழி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாடு நீங்க கேட்ட விலையெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்ட்டாரு. அவர் கேட்டது ஒண்ணு, இவர் சொன்னது ஒண்ணு, அந்த மாதிரியே மனம் இயங்கும். அதே மாதிரி நம்ம வெளியே வந்திருக்கோம், வீட்டுல இருக்கிற நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அன்பானவங்க, அன்பான உறவினருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே நமக்கு மனம் அவங்களுக்கு எதுவும் அந்த நேரத்துல மெடிக்கல் உதவி கிடைக்கலையா, அதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப மன பதபதைப்பும் மன கலக்கமும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரியும் மனம் இயங்கும். அப்ப எல்லாத்தையுமே நம்ம மனசு வந்து பதபதப்படும், மன கலக்கத்தோடையும் பார்க்கும் அப்படிங்கிறத அதுல பார்த்தோம். அடுத்தது வந்து கனவு பொருள், நனவு பொருள். அதாவது என்னன்னு கேட்டா, நம்ம நிழல் பொருள்னு பாக்குறதே மனசுதான். அந்த மனமாகிய நிழல் பொருள்ல நனவு பொருள், கனவு பொருள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது அதே எக்ஸாம்பிள்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம், நமக்கு வேண்டிய அன்பான உறவினருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போகும்போது நம்ம கார்ல போறோம், அது கரெக்டா வழி தெரியுது, ஆக்சிலேட்டர் போடுறோம், பிரேக் எல்லாம் வச்சு கரெக்டா சிக்னல்ல நின்று கரெக்டா நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு வழி நடத்துறது வந்து நம்ம மனம்தான். நம்ம உடம்பால எதுவுமே செய்ய முடியாது, மனம் ஒரு ஆர்டர் கொடுத்தாதான் நம்ம உடம்பு செயல்படும் இல்லையா. அதே மாதிரி அந்த மனம் வந்து யதார்த்தத்துக்கு வழி நடத்துது, இப்படி இப்போ சிக்னல்ல நின்னு வழி காட்டுது, இதெல்லாம் வந்து மனத்தோட செயல்படுதான். அப்ப யதார்த்தத்துக்கு வழி நடத்தும் போது
அதை யதார்த்த அறிவு அல்லது செயல் அறிவு, அத வந்து நனவு பொருள் அப்படிங்கிறோம். அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு வரும்போதே அவங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்னு கற்பனையா மனக்கலக்கம் ஏற்படுத்துது இல்லையா, அத வந்து கனவு பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது பிரச்சனைக்கு பொருள் நிழல் பொருள், நிஜ பொருள். நிழல் பொருள், நிழல் பொருளை ரெண்டா பிரிச்சு கனவு பொருள் நனவு பொருள். நிழல் பொருள்ங்கிறதே மனம்தான். அடுத்தது வந்து பிரச்சனைக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிரச்சனைக்கு மூலம் அந்த பிரச்சனை மட்டும் இல்ல, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய இயல்பு தான், மன இயல்பு அப்படின்னு பார்த்தோம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ஒரே தகுதி உடைய, ஒரே அந்தஸ்து உடைய, ஒரே குடும்ப உறுப்பினர்களுடைய, ஒரே வருமானம் உடைய ரெண்டு பேர் பேருந்துல பயணம் செய்யும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பொருளாதார இழப்பு ஏற்படும் போது ரெண்டு பேரும் அதை ஒரே மாதிரி மனசுல எடுத்துப்பாங்களா, அதை உறுதியா நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் அதை எளிதா எடுத்துக்கலாம், ஒருத்தர் அதை பேரிழப்பா எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்களோட மன இயல்பை பொறுத்தது. அதனால பிரச்சனைக்கு மூலம் பிரச்சனை மட்டும் இல்லை, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மன இயல்பு தான் காரணம். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். குண்டும் குழியுமா இருக்கு ஒரு ரோடு, அதுல நம்ம பயணம் செய்யறோம். அப்ப நவீன இருக்கைகள் கொண்ட சொகுசா வடிவமைக்கப்பட்ட டெக்னாலஜி உடைய ஒரு கார்ல போனோம்னா அந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல ஜெர்க் இல்லாம நம்ம சந்தோஷமா சுகமா பயணம் செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம இயல்ப வச்சுக்கிட்டோம்னா அந்த வெளி பிரச்சனையில் உள்ள பாதிப்பு இல்லாம நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். அதாவது எப்படி இந்த ரோடு பாதிப்பு இல்லாம நவீன கார்ல போகும்போது அதோட பாதிப்பு இல்லாம அதுல இருந்து விடுபட்டுறோமோ, அதே மாதிரி நம்ம மன இயல்ப அப்படி வடிவமைச்சுக்கிட்டோம்னா ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதான் பிரச்சனைக்கு மூலம். அடுத்து மனோரீதியான விடுதலை சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம். அடுத்த சாப்டர், அதாவது மனோரீதியான விடுதலை சாத்தியமா அப்படின்னா நம்மளுக்கு ஸ்தூல பிரச்சனை சூக்ம பிரச்சனைன்னு பார்த்தோம். வெளியே இருக்கிற பிரச்சனை ஸ்தூல பிரச்சனை, அதனால மனதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து சூக்ம பிரச்சனை. அப்ப அந்த சூக்ம பிரச்சனை வந்து அதுல இருந்து நம்ம விடுபட முடியுமா, அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ரயில்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்யறாரு ஒருத்தர், அவரோட ரெண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த பயணிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைகள் என்ன ரொம்ப படுத்திக்கிட்டே இருக்கு, அவங்க அப்பாவும் அதை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு, அவங்களுக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, தாங்க முடியாம கேட்டாரு, என்ன சார் இந்த பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு, நீங்க ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, தன்னோட மனைவி வந்து ஒரு காலேஜ் லெக்சரரா இருக்காங்க, அவங்க ஒரு எக்ஸ்கர்ஷன் பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, அதை நான் ரிசீவ் பண்ணதான் போயிட்டு இருக்கேன், இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால அதை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைங்களுக்கு சூழ்நிலைய புரிய வைக்கக்கூடிய நிலையில நான் இல்ல, அது புரியக்கூடிய வயசும் அவங்களுக்கு இல்ல, அதனால நான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் பிள்ளைங்க ரொம்ப அவங்களை தொந்தரவு பண்ணுது, அதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப உடனே இந்த இருந்த பயணிகளோட மனசு எல்லாம் எப்படி மாறிடுது அப்படின்னுட்டா, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் அடிச்சா தேவலாம் அப்படிங்கிறது, அந்த பிள்ளைங்க 4 அடி அடிச்சா கூட வாங்கிக்கிடலாம்னு தோணுது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு புரியல, அதுவே அம்மா இல்லாம போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி மனசுல வேறு பல எண்ணங்கள் வந்த உடனே அந்த முதல்ல உள்ள எண்ணங்கள் போயிருது, போயிருச்சு, போயிட்டு அந்த பிள்ளைங்க மேல ஒரு இரக்கம் வந்துடும். அதாவது ஸ்தூலம், அதாவது வெளிய பிரச்சனை அதே மாதிரிதான் இருக்கு, குழந்தைங்க எதையும் மாத்திக்கல,
அதை பிடிச்சி இழுக்கிறது, இதை பிடிச்சி இழுக்கிறது, எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க பிள்ளைங்க. வெளியில உள்ள பிரச்சனை அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா பயணிகளோட மனப்பிரச்சனை வந்து மாறி போச்சு, மன இயல்பு மாறி போச்சு. மன இயல்பு மாறி போனதுனால புறத்தே உள்ள பிரச்சனைக்கு தீர்வு, அது தீர்வு பெறாமலேயே இவங்களுக்கு அகத்துல தீர்வு கிடைச்சிருச்சு. அப்ப மனோரீதியான விடுதலை வந்து அந்த நேரத்துல சாத்தியமா இருந்திருக்கு அப்படிங்கறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மனோரீதியான விடுதலை பெறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு ஆழ்ந்த நம்பிக்கைகள், அறிவு, சித்தாந்தம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பல வருடமா நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் நமக்கு அதை தான் சொல்லி வச்சிட்டாங்க. சோ அந்த அறிவு நம்பிக்கைகளும் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து மனசோட இயல்பை தான் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். அதை இன்னும் ஆழமா நம்ம ஆய்வு செய்யறதுக்கு எந்த வழியில நம்ம ஆய்வு செய்ய போறோம், மனதோட எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இந்த 6வது சாப்டரும் 7வது சாப்டர். எந்த வழியில ஆய்வு செய்ய போறோம், அதுக்கு என்ன காரணம், எப்படி ஆய்வு செய்ய போறோம், அதுக்கு என்ன காரணம், இது ரெண்டையும் தான் நம்ம இன்னைக்கு 6வது சாப்டர்லயும் 7வது சாப்டர்லயும் பார்க்கணும். 6வது சாப்டர் நமது அறிவும் நம்பிக்கைகளும். இப்ப வந்து நம்பிக்கையில ரெண்டு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, இப்ப நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை எல்லாமே இறைவன் நம்ம மேல கருணைப்பட்டு நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள். நம்மை நெறிப்படுத்துவதற்காகவும் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய நன்மையை கருதி நமக்காக இந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டது என கருதி நாம் இதை அருட்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய அருள் நூல்கள், அருளாளர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கஷ்டம் நஷ்டம் என்ன வந்தாலுமே அது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு தான் அது வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா பாவ புண்ணிய நம்பிக்கை. அதாவது கர்மாவில நம்பிக்கை உள்ளவங்க, அதாவது நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், தீயது செஞ்சா தீயது நடக்கும். அப்ப இப்ப ஏதோ ஒரு தீய செயலுக்கு விளைவுதான் நமக்கு இப்ப துன்பமா வந்திருக்கு. அப்ப நீ வந்து நல்ல செயலும் செஞ்சிருப்ப, அப்ப அந்த நன்மை வந்து உன்னை இதுல இருந்து விடுவிச்சிரும். இப்ப நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், தீயது செஞ்சா தீயது நடக்கும், அதுதான் கர்மா தேரி. நல்ல கர்மா செஞ்சிருந்தா நல்ல வினை பயன்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கும், தீய வினை பயன்களுக்கு தீய விளைவு கிடைக்கும். அப்போ உனக்கு ஏதாவது துன்பங்கள் வந்ததுன்னா நீ அதை ஏத்துக்கோன்னு அர்த்தம். அதுதான் பாவ புண்ணிய நம்பிக்கை. மேல சொன்ன நம்பிக்கை வந்து இறைவன் நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட சோதனைன்னு அதை அருட்பிரசாதமா ஏற்றுக்கணும். ரெண்டாவது சொன்னது நீ நீ கெட்டது செஞ்சா கெட்டது நடந்திருக்கு, நல்லது செஞ்சிருப்ப கண்டிப்பா நல்லதும் நடக்கும். சோ இந்த துன்பம் வந்து உனக்கு நிரந்தரமா இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த நம்பிக்கை. சோ நம்பிக்கையில இரண்டு வழி, ரெண்டு அடிப்படை. அடுத்து வந்து அறிவு வழி. அறிவும் நம்பிக்கையும் தான் நமக்கு ஹெட்டிங்க. அடுத்து அறிவு வழி என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துன்பம் வரும்போது நம்ம சிரிக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அத்தொப்பது இல் அப்படின்னு திருவள்ளுவர். அதாவது துன்பம் வரும்போது நீங்க சிரிங்க, ஏன்னா அதுக்கு அடுத்து வருவது அதே மாதிரி இருக்காது, இன்பம் வரும். அதாவது துன்பம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது தான் அவர் இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற குறள்ல, இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்ற.
அழியாமை அப்படின்னா துவளாமைன்னு அர்த்தம். அதுலயே சொல்வாரு, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் அப்படிம்பாரு. அதாவது வெள்ள அளவுக்கு இடும்பை, இடும்பைன்னு துன்பம், வெள்ள அளவுக்கு துன்பம் வந்தா கூட அறிவுடையவன் வந்து அதுல இருந்து எப்படி மீள்றது அப்படின்னு தீர்வு காண்பற, தீர்வு காண முற்படுவான். அப்ப அவனுக்கு அந்த துயரம் தன்னால நீங்கிரும் அப்படிங்கறதும் அதோட அர்த்தம். அறிவுடையவன் வெள்ள அவன் தீர்வு காணும் போது ஈஸியா வெளியே அந்த துன்பத்தை எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு பார்க்கும்போது, முயற்சி செய்யும் போது அதுல இருந்து வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இன்னும் பெரியவங்க எல்லாம், ரமண மகரிஷி கூட மரணத்தை நேரடியா எதிர்கொள்ளும் போது ஞானம் அடைஞ்சதை நம்ம புக்ல படிச்சிருப்போம். அது சாக்ரடீஸ் போன்ற பெரிய தத்துவ ஞானிகள் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த துன்பத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் போது அதை விட வலிமையானதும் மகிழ்ச்சியானதும் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் தாங்கும் இதயம் இருந்ததுன்னா வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் எளிதா கடந்து வந்துடலாம் அப்படின்லாம் நம்ம அறிவு வழியில படிச்சிருப்போம். அதாவது எதையும் துணிச்சலா எதிர்கொண்டுட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. துணிச்சலா எதிர்கொண்டும் போது வெற்றி கிடைச்சா வெற்றியா எடுத்துக்கணும், இல்லைன்னா அதை தோல்வியை வந்து ஒரு அனுபவ பாடமா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம அறிவு வழியில உள்ள பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் அறிவுபூர்வம். நம்பிக்கை வழியும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க, அறிவுபூர்வமான வழியும் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஸ்தூல பிரச்சனை, வெளியே உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு முன்னாலேயே நம்ம சூக்ம பிரச்சனையான மனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டாங்க பெரியவங்க. இப்ப நடைமுறை மூலம் நம்ம சோதித்து அறியக்கூடிய ஆன்மீக தத்துவங்கள், இது மேல சொன்ன தத்துவங்கள் எல்லாமே ஆன்மீக தத்துவங்கள் தான். அதை நம்ம அப்படியே பிளைண்ட் அக்செப்ட் பண்ணாம நடைமுறையில அதை போட்டு சோதிச்சு பார்த்து அது சரியா இருக்கா அப்படின்னு அறியக்கூடிய ஆன்மீக தத்துவங்களுக்கு பேரு மனோ தத்துவங்கள் அப்படின்னு பேரு. அப்ப இந்த நம்ம வந்து மன ரீதியா தான் மன விடுதலையை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம மனோ தத்துவம் வழியாகத்தான் இது ஆய்வு செய்யும் போது எல்லா பிரச்சனையோட ஆணி வேரையும் நம்ம அடையாளம் கண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு காண முடியும். இங்க வந்து மனோ தத்துவம் வழியா நம்ம ஏன் சொல்றோம், அறிவு வழியா நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன இயல்பு இருக்கும். சில பேருக்கு வந்து நம்பிக்கை ஆதாரமா வச்சு செயல்படுவது ரொம்ப எளிதா இருக்கும். சில பேருக்கு அறிவுபூர்வமா அறிவு ஆதாரமா வச்சு செயல்படுறது எளிதா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மன இயல்பு வச்சிருப்பாங்க. நம்ம அறிவு வழியா போனோம்னா அறிவு வழியா அதை அறிஞ்சுக்கிட்டு அது மேல நம்பிக்கை கொள்றதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறதுனால அறிவு வழியில உடைய மனோ தத்துவ ரீதியாக நம்ம மன இயல்பை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அறிவு வழியா நம்பிக்கை வழியா ரெண்டு வழியா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டுமே மனதோட உண்மை நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்றோம். ரெண்டுமே ஆனா உண்மையை கடந்துதான் இருக்கு, இந்த ரெண்டையும் கடந்துதான் உண்மை இருக்கு. அதாவது அந்த உண்மைய அறிவுனால அடக்கி ஆளவும் முடியாது, நம்பிக்கையால கட்டுப்படுத்தவும் முடியாது. இது ரெண்டு பாக்குறதுக்கு வெவ்வேற வழி மாதிரி முரண்பட்டாலும் ஆனா நோக்கம் ஒரே நோக்கமா இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று உறுதுணையானது. அத நம்ம வந்து ஒரு உதாரணம் மூலம்
விளக்கலாம். எப்படின்னு கேட்டா, படிக்கட்டோட அமைஞ்ச ஒரு குளம், குளம் அல்லது கிணறுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு படிக்கட்டு இருக்கு, மத்த சைடு எல்லாமே சுவர் இருக்கு. இப்ப அந்த குளத்துல ஆழத்துல ஒரு விலை உயர்ந்த ஆபரணம் இருக்கு, அதை நம்ம எடுக்கணும். இப்ப அதை எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், படிக்கட்டு வழியா இறங்குறோம். ஃபர்ஸ்ட் இடுப்பளவு தண்ணி இருக்கு, அதுக்கப்புறம் மார்பளவு தண்ணி வருது, அப்புறம் கழுத்தளவு தண்ணி வருது, அதுக்கப்புறம் நாசி அளவு தண்ணி வந்த உடனே நம்மளால படிக்கட்டுல நிக்க முடியல. உடனே நம்ம உடம்பு மிதத்தல் விதிப்படி மிதக்க ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம தலைகீழாக திரும்பி நீச்சல் அடிச்சு உள்ள போக வேண்டியது இருக்கு. உள்ள போனாதான் அந்த விலை உயர்ந்த ஆபரணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி இப்படி ஒருவர் படிக்கட்டு வழியா போறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, மேல இருந்து நேர டைவ் அடிச்சு குதிக்கிறாரு. குதிச்சு தலைகீழ நீந்தி அந்த ஆபரணத்தை எடுக்க போறாரு. இதை நம்ம எதுக்கு உதாரணமா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த ஆழத்துல உள்ள ஆபரணம் தான் நம்ம மன இயல்போட உண்மை நிலையை கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த படிக்கட்டு வழியா வந்தார் இல்லையா, அது வந்து அறிவுபூர்வமான வழி. நேரே சுவர்ல இருந்து குதிச்சார் இல்லையா, அது வந்து நம்பிக்கை வழி. இப்ப ரெண்டு பேருமே அந்த குளத்துல ஆழமா நீந்தி அந்த விலை உயர்ந்த ஆபரணம், அதாவது மன இயல்போட அடிப்படை நிலை உண்மை நிலையை அறிய போறாங்க. அறிஞ்ச பிறகு அவங்க அதை அறிவுபூர்வமா விளக்கம் பெற்று அதை அறிவுபூர்வமா மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துறாங்க. அப்பதான் அது அவருக்கும் பயன்படும், மற்றவருக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும். இப்ப மேல இருந்து குதிச்சாரு இல்லையா, அவரும் வந்து அறிவுபூர்வமா உண்மையை அறிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து சொல்றதுக்கு இந்த படி வழியா தான் வந்தாங்க. சோ அறிவுபூர்வமா கண்டுபிடிச்சிட்டு படிக்கட்டு வழியா வராரு. நம்பிக்கை வழியில வந்தவரும் அப்படிதான் வராரு, அறிவுபூர்வமாவும் வராரு. இதை எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த மனதின் ஆழத்தை அறியறதுக்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு வழியில போனாலும் அந்த உண்மை ஒரே உண்மைதான். அதை அறிஞ்சிட்டு ரெண்டு வழியில இவங்க வர்றாங்க. சோ நம்ம வந்து அதுல எதை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா, அறிவுபூர்வமான வழியை தேர்ந்தெடுத்து மனோதத்துவ ரீதியாக நம்ம ஆய்வை மேற்கொள்ளும். எதுக்காக காரணம் சொல்லணும் இல்லையா, அதாவது அறிவை பிரதானமாக கொண்டுள்ள இந்த காலத்துல நம்பிக்கை மட்டும் ஆதாரமா வச்சு பேசினா எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது. அறிவுபூர்வமான நம்பிக்கை இன்றைய சூழ்நிலையில அறிவுபூர்வமான சிந்தனைக்கு தான் அங்கீகாரம் இருக்கு. தற்போது அது யதார்த்தமாகவும் இருக்கு. இப்ப நம்பிக்கையை மட்டும் நம்ம ஆதாரமா வச்சோம்னா அதுலயும் மூட நம்பிக்கை இருக்கு. அதுலயும் அறிவுபூர்வமான நம்பிக்கையை தான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. அதனால நம்ம அறிவுபூர்வமான சிந்தனைக்கு அங்கீகாரமும் யதார்த்தமும் இன்றைய உலகத்துக்கு தேவைப்படுறதுனால நம்ம அறிவுபூர்வமான வழியை, அதாவது படிக்கட்டு பாதையில் சென்று அடி ஆழத்துக்கு சென்று மன இயல்போட உண்மை நிலையை அறிய போறோம். அதாவது இந்த சாப்டர்ல என்னன்னா, மனதோட இயல்பை எந்த வழியில அறிய போறோங்கிறது தான் இந்த சாப்டர். எந்த வழியில அறிய போறோம் அப்படின்னா மனோதத்துவ ரீதியா அறிய போறோம். ஏன்னா ஆன்மீக தத்துவங்களை பிளைண்டா நம்ம அக்செப்ட் பண்ணல, நடைமுறையில சோதித்து அறிஞ்ச மனோதத்துவ ரீதியா தான் நம்ம இத ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த அறிவு வழி நம்பிக்கை வழி ரெண்டு வழி பார்த்தோம். அந்த ரெண்டு வழியில அறிவுபூர்வமான நம்பிக்கைக்கு தான் இன்றைய காலகட்டத்துல ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அறிவுபூர்வமான சிந்தனை வழியில போய் மன இயல்போட உண்மை நிலைய காணப்படும்.
இதுதான் நம்ம 6வது சாப்டர்ல பார்த்தது. அடுத்தது நம்ம 7வது சாப்டர் வந்து மனதை ஆய்வது எப்படி, எந்த வழியில ஆராய்ச்சி செய்ய போறோம் பார்த்தாச்சு, எப்படி ஆராய்ச்சி செய்ய போறோம் அதான் 7வது சாப்டர். அதாவது மனதோட எந்த அம்சத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பாக்குறோம் இல்லையா, ஆனா மெயினா மனசோட பார்ட் அப்படின்னா ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். மற்றபடி சாதாரணமா இருக்கிறத நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். எப்பவுமே யாராவது ரொம்ப இன்பமா பாராட்டுனா அதுலயே மனசு கொஞ்ச நேரம் திளையும், யாராவது டீஸ் பண்ணுனா கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் இல்லையா. அதனால நம்ம மனசோட இயல்புல இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு உணர்வு இருக்கு. இப்ப மனோரீதியா நம்ம அலசணும் அப்படின்னா இந்த ரெண்டு உணர்வுல ஏதாவது ஒன்ன பத்தி தான் நம்ம அலசி ஆய்வு செய்யணும். சரி, இதுல இன்ப உணர்வு எடுத்துப்போம். இன்ப உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மேல ஒரு காயம் பட்டுருச்சு, அதனால நம்மளுக்கு ஒரு வலி ஏற்படுது, இல்ல நம்ம நல்ல டேஸ்டான சாப்பாடு கிடைக்குது, அத நம்ம நாவு நாக்கு வந்து அந்த சுவை உணர்ந்து இன்பத்தை அனுபவிக்குது, அந்த இன்ப உணர்வு இல்ல, நம்ம மனசு மனோரீதியான இன்ப உணர்வு. மனோரீதியான இன்ப உணர்வு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த உடல் ரீதியா கிடைக்கிறதும் அது ஒரு இன்பம் தான், நம்ம வந்து தனியா மனோரீதியான இன்பத்தை மட்டும் இப்ப பாக்குறோம். அதாவது விரும்பிய சம்பவம் விரும்பியவாறு நடக்கிறது, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம். நம்ம ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சூழ்நிலையில பிடிச்ச சம்பளத்துல வேலை கிடைச்சிச்சு, உடனே நம்மளுக்கு ஒரே சந்தோஷம், இன்ப உணர்வு. அதே மாதிரி ரொம்ப வறுமையில இருக்கிற ஒருத்தருக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல விழுது, அப்ப அவருக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி பல பேர் பாராட்டணும், நம்ம நிறைய நல்ல செயல்கள் செய்யணும், அப்ப எல்லாரும் வந்து நம்மள பாராட்டுறாங்க, அப்போ ஒரு இன்பம். நம்ம ஒரு வேலை செய்ய போறோம், அதுக்கு பலரோட உதவி நமக்கு தேவைப்படுது, ஆனா அவங்களே முன் வந்து வாலண்டியரா நம்மளுக்கு அன்பா எல்லாம் செய்யறாங்க, உடனே ஒரு நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி இன்ப உணர்வுகள் வந்து நிறைய இருக்கும். அதாவது இந்த ஸ்தூல நிகழ்ச்சிகள், நாம இப்ப சொன்ன வெளிப்படையான நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்ப உணர்வுக்கு காரணமான காரணிகள் தான். ஆனா இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலைன்னா நம்மளுக்கு இன்ப உணர்வும் இருக்காது. அதே மாதிரி எப்பவுமே விரும்பக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்காது, பல நேரத்துல விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு மன துயரம் வரும் இல்லையா. இப்ப இன்ப உணர்வை பார்த்து துன்ப உணர்வை பாக்குறோம். அதாவது விரும்பிய சம்பவம் வந்து நம்ம விரும்புன மாதிரி நடக்காது, எப்படின்னா தொழில்ல எதிர்பாராத நஷ்டம், அப்ப நம்மளுக்கு மன துயரம். பல பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு காரியம் செய்யணும், அது வந்து சரியா நடைபெறாம போயிடுது, அப்ப எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்துறாங்க தூற்றுறாங்க, அப்ப நம்மளுக்கு மன துயரம் வரும். அதே மாதிரி நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்கன்னு நினைச்சு நம்ம ஒரு காரியம் செய்யறோம், எதிர்பாராத விதமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்துல நண்பர்கள்லாம் வந்து உதவி செய்யாம போயிடுறாங்க. சார் கேக்குது இல்ல, எஸ் மேம், சாரி. கேக்குது கேக்குது இல்ல சார். கேக்குது மேம், கேக்குது. அப்போ பல பேர் பாராட்டுவாங்கன்னு நினைச்சு நம்ம ஒரு காரியம் செய்யறோம், அது வந்து நம்மளுக்கு நினைச்ச மாதிரி நடைபெறாம போயிருது, அப்ப அவங்க வந்து நம்மளை அவமானப்படுத்துவாங்க தூற்றுறாங்க, அப்ப நம்மளுக்கு மன கஷ்டம் வருது. அதுவே நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கும்போது நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறோம்,
ஆனா எதிர்பாராத விதமா அவங்க செய்யல, அப்ப நமக்கு ஒரு மன துயரம் வருது இல்லையா. இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்டா அப்பப்ப ஒரு நிகழ்வுகள் வரும்போது நடக்கக்கூடிய துயரம். அது இல்லாம நமக்கு நோய், வறுமை, தனிமை இதெல்லாம் வந்து அது தனி துன்பம். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ் மாதிரி அது மாதிரி மன துயரங்கள் இருக்கு. அப்ப இந்த மன துயரம் ஏற்படுறதுக்கு ஸ்தூல காரணங்கள் நிறைய இருக்குது. சோ இந்த ஸ்தூல நிகழ்வுகள்லாம் நடைபெறலைன்னா நம்மளுக்கு மன துயரமும் இருக்காது. இதுல நம்ம இன்ப உணர்வும் பார்த்தோம், துன்ப உணர்வும் பார்த்தோம். இதுல இன்ப உணர்வை நம்ம ஏன் ஆய்வுக்கு எடுத்துக்கல அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து இன்ப உணர்வு வரும்போது மனம் ஒரு விதமான நிறைவு அடைஞ்சிரும். மனம் ஒரு நிறைவு அடைஞ்ச உடனே அதுல இருந்து விடுபடணுங்கிற உந்துதல் நமக்கு அதிகமா இருக்காது. எப்பவுமே அதுல இருந்து விடுபடணும்னே நினைக்க மாட்டோம். அதனால இன்ப உணர்வை நம்ம வந்து விடணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா துன்ப உணர்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மன துயரம் வந்த உடனே நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும். உடனே அதுல இருந்து எப்படா வெளியில வருவோம்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த உந்துதல், அந்த மனோரீதியா எப்படியாவது விடுதலை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மன இயல்பு இயல்பாவே எல்லோருக்குமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த உந்துதல் வந்து நம்மளுக்கு அந்த விடுதலை, மனசுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அதிகமா உண்டு பண்ணும். அதனாலதான் நம்ம மன துயரத்தை ஆய்வு செய்யறோம். மன துயரத்தை ஆய்வு செய்யும் போதுதான் மன இயல்போட அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மன துயரத்தை ஆய்வு செய்யும் போது நம்ம மன இயல்போட அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்பத்தை ஆய்வு செய்யும் போது நமக்கு அவ்வளவு ஆழமா போக முடியாது, நமக்கு அதுல இருந்து விடுபடணுங்கிற உந்துதல் இல்லை. இப்ப மன துயரத்தை ஆய்வு செய்யும் போது மன துயரம்னா என்ன, அது எப்படித்தான் ஏற்படுது, அதோட உண்மையான நடைமுறை என்ன, அதோட ஆழம் என்ன, எப்படிலாம் நம்ம அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி பல கோணத்துல நம்ம ஆராய்ச்சி செய்யணும். பல கோணத்துல ஆராய்ச்சி செஞ்சு என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் நம்ம மன துயரத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அதாவது மனத்தை ஆய்வு செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த 7வது சாப்டர். மனம்னாலே இன்பம் துன்பம் ரெண்டு உணர்வு தான், இன்ப உணர்வு துன்ப உணர்வு. இன்ப உணர்வு வந்து நமக்கு உந்துதலை கொடுக்காது, துன்ப உணர்வு வந்து அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு எல்லாருக்கும் இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால அந்த உந்துதல் இருக்கிறதுனால நம்ம மன துயரத்தை தான் ஆய்வு செய்யப்படும். அப்படி ஆய்வு செஞ்சாதான் மன இயல்போட அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கலாம், அதோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு தீர்வு எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த 7வது சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 2 சாப்டர் சம்மரைஸ் பண்ணனா, நம்ம மனதை எந்த வழியில ஆய்வு செய்ய போறோம், எப்படி ஆய்வு செய்ய போறோம், மனதை அறிவு வழி, அறிவுடன் கூடிய நம்பிக்கை வழியான மனோதத்துவ ரீதியில ஆய்வு செய்ய போறோம், எப்படி ஆய்வு செய்ய போறோம், மனதோட எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னா மன துயரம் துன்ப உணர்வை தான் நம்ம ஆய்வு செய்வோம். அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம இதுல சொல்லிடுவோம். இனிமே வரக்கூடிய அடுத்தடுத்த சாப்டர்ல நம்ம இதை இன்னும் ஆழமா மனதோட இயல்பை புரியறதுக்காக ஆராய்ச்சி செய்வோம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கும். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன்.
சார் சொல்லுங்க சார். கேக்குதா? ஹலோ, வணக்கம் சார். கேக்குதா மேடம்? ஆ, கேக்குதுங்க சார். மேடம், இப்போ ஆக்சுவலாக இறை நம்பிக்கை அப்படின்ற ஒரு இதை வந்து ஆ, அறிவுபூர்வமான வழியில் நம்ம சிந்திக்க முடியுமா மேடம்? இறை நம்பிக்கை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக தத்துவங்கள்னு சொன்னோம் இல்லையா, ஆமாம். அந்த ஆன்மீக தத்துவங்கள் வந்து நம்ம பிளைண்டா அக்செப்ட் பண்ற மாதிரி தான் அதுல சொல்லியிருக்காங்க. ஆன்மீக தத்துவங்களில் ஆமா, நம்ம அறிவுபூர்வமா நம்பிக்கை வந்து மனோதத்துவ ரீதியா அதை சோதனை செஞ்சு பார்த்து அதுக்கு ரிசல்ட் கிடைச்சா பார்க்கறது தான் வந்து மனோதத்துவ ரீதியான தீர்வு. நம்ம பகவத்தையா சொல்றது அது மாதிரியான தீர்வு தான். அப்போ இந்த இறை நம்ம நம்பிக்கை, ஆன்மீக தத்துவத்தை அறிவுபூர்வமா சோதனை பண்ணி பார்த்துக்கலாம், தெரிஞ்சு பார்த்துக்கிடலாம். நம்ம அதை அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா வச்சுக்கலாம், ஆன்மீக தத்துவத்தை. அதாவது ஆன்மீக தத்துவத்தை வந்து அறிவுபூர்வமாக சோதிச்சு பார்த்து அது உண்மையா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறது, அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நம்மளுக்கு நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்ம செய்யலாம். இப்ப நம்ம வந்து இப்ப ஆன்மீக தத்துவங்கள்ல நம்ம நம்பிக்கை வழின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப பாவ புண்ணியம்னா நம்ம முன்னாடி செஞ்சதெல்லாம் நமக்கு தெரியாது, அதை நம்ம சோதனை செய்ய முடியாது, அதை நம்ம தீர்வுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப ஐயா சொன்ன மனோதத்துவ ரீதியா பாக்குறது அப்படின்னா, நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா சார்? அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ப ஐயா என்ன சொல்றாங்க, நம்ம தாட்ட திங்கிங்க மாத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அது மாதிரி நம்ம செய்யாம இருக்கும்போது ஒரு விடுதலை கிடைக்குது இல்லையா. ஆமாம் நம்ம ஆமாம் அறிவுபூர்வமா அதை சோதிச்சு பார்த்து மனோதத்துவ ரீதியா நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆமாம் ஆமாம் அது நம்ம அதாவது அது மாதிரி தீர்வு கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அது மனோதத்துவ ரீதியா நம்ம பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு ஆன்மீக தத்துவங்கள் மேலையும் நம்பிக்கை, இறை நம்பிக்கையெல்லாம் இருக்கணும். இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருந்தா நம்ம இது பண்ணிடலாம். அதாவது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப மனோ அதான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப அறிவு பயன்படுத்தி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் ஆமா, பண்ணி அதாவது அறிவுபூர்வமாக இந்த இப்போ இந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்ச உள்ள அந்த குளத்தினுடைய ஆழத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, ஆமாங்க சார். அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்க்கும் பொழுது மேலேருந்து குதிச்சவர் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த செயலை செய்கிறாரு. ஆமா, படியில் இறங்கி உள்ளே போனவர் அறிவுபூர்வமாக செயல்பட்டார். ஆனால் ஆமா, கடைசி ரெண்டு பேருமே அறிவுபூர்வமாக தான் வெளியில் படியை பயன்படுத்தி தான் மேலே வந்தாங்க. அப்படின்றப்ப எல்லா இந்த மனம் அதை மனத்தினுடைய இயல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி அறிவுபூர்வமாக தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு. ஆமா அப்படி ஆமா தான் அதாவது நம்பிக்கை வழியா வந்தவரும் திருப்பி படிக்கட்டு வழியா தானே மேல ஏறாரு ஆமாம் 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 ஏறாரு. ஆனா இது ரெண்டையும் கடந்துதான் உண்மை இருக்குங்கிறதையும் ஐயா சொல்றாங்க. அதாவது அறிவு வழியில பயணம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை வழியில பயணம் செஞ்சாலும் சரி, நம்ம மன இயல்போட அடிப்படை உண்மையை அறிந்து கொள்ளும் போது அந்த உண்மை வந்து அறிவாலையும் ஆண்டு கொள்ள முடியாது, நம்பிக்கையாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டுல இருந்து வேறுபட்டு தான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நம்மளுக்கு வேற வழி இல்ல, கைவசம் ரெண்டு வழி தான் இருக்கு. சோ அந்த ரெண்டு வழியில நம்ம ட்ரை பண்ணி மனதோட இயல்பின் அடி ஆழத்தை அறிய முற்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விலை உயர்ந்த ஆபரணத்தை வந்து மன இயல்போட அடிப்படையா சொல்றாரு, ஆழத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ மனதினுடைய இயல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெளிவான விளக்கம் அப்படின்றது அறிவை தான் பயன்படுத்தியாகும். ஆமா, அதுக்கு காரணம் சொல்றாங்க. அதாவது ஏன் அறிவு வழியில சொன்னாதான் நம்புவாங்க இல்லையா எல்லாரும். இப்ப யதார்த்த உலகத்துல நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ஒரு ப்ரூவன் ரிசல்ட் கேக்குறாங்க. ஆமாம் சோ அதுவும் ஆமாம் நல்லது, யதார்த்தமா இருக்குது. இப்ப விஞ்ஞான உலகத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து அறிவுபூர்வமான வழியில சொல்லணும். நம்பிக்கைனா மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க, அதனால அறிவுபூர்வமான வழியில நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால மனோதத்துவ ரீதியை பயன்படுத்தி சொல்றோம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தால் வேற நீங்கள் எதுவும் அன்வைஸ் பண்ணுங்க. யாருக்கும் கேள்விகள் இல்லையா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லுங்கள். கொஷின்ஸ் இல்லைனா கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் வேற யாருக்கும் கேள்விகள் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கலாமா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.